களையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 4/10/2018 வியாழக்கிழமை இரவு சரியாக 10:05 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7 பெயர்ச்சியாகிறாருங்க. அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கடந்த காலத்தில் 6 இருந்த குரு பகவான் தற்பொழுது அந்த 6 துலாம் ராசியிலிருந்து 7 விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. பொதுவாகவே சாஸ்திர ரீதியாகவே 7 குரு வந்தால் எதிர்காலம் சிறப்படையும், வாழ்வில் வசந்தம் வரும், வருமானம் பெருகிவிடும், சூழும் பகை விலகும், சுற்றமெல்லாம் பாராட்டும், கோள்கள் குறுக்கிட்டால் குறு பார்வை தவிர்த்துவிடும். அதாவது 7 குரு வந்தால் எதிர்காலம் சிறப்படையுங்கிற வார்த்தை சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டுள்ள அற்புதமான அப்பட்டமான உண்மை. அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், அந்த எதிர்ப்புகளிலிருந்து சிறப்புகளையும் பொறுப்புகளையும் சீராக சந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் தான் இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாருங்க. அதாவது அஷ்டம சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்தால் கூட அந்த கஷ்டகாலங்களை தவிர்த்து எரித்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்போடும் சிறப்போடும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அடியெடுத்து வச்சிருக்கிறாரு. வாழ்வில் வசந்தம் வரும், வருமானம் பெருகிவிடும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், சாதாரண உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கிறேன்னு வைங்களேன், வேண்டா வெறுப்பாக அந்த உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தால் கூட அதே உத்தியோகத்தில் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உங்களை மரியாதையோடு, கடந்த காலங்களில் உங்களை ஒரு மனுஷனாகவே கவனிக்காமல் இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களை மாபெரும் மதிப்பாளராக கவனிக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பாகவே குரு பயிற்சி அமையுது. இருக்கிற கடனையெல்லாம், அதாவது கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாருங்க. அதற்கு மேலான வருமானங்களை கொடுப்பாரு. வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது. 7 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 குரு இருக்கிறார் அப்படிங்கிறத விட குரு தான் இருக்கிற இடத்துலேருந்து 5, 7, 9 பார்ப்பாருங்க. அந்த வகையில் தன்னுடைய 5 பார்வையாக ஜென்ம ராசியாகிய மீன ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. அந்த மீன ராசி ரிஷப ராசிக்கு, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானமாக வருது. அப்போது உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய மேன்மைகளையும் லாபங்களையும் சந்திக்க முடியும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய பேச்சில் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வாயை திறந்து பேசினாலே அந்த பேச்சில் ஒரு வசிய சக்தி இருந்துகிட்டு இருக்கும். அந்த வசிய சக்தி மூலமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாகும், அதன் காரணமாக உங்களுக்கு வருமானங்களும் அதிகமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக 7 இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அந்த வருமானங்களுக்கு மேலாக வெகுமானங்களையும், 7 குரு மிகப்பெரிய ஏற்றங்களையும் எதிர்காலத்திற்கு தேவையான மாற்றங்களையும் நிச்சயமாகவே கொடுப்பார். அதே குரு பகவான் தன்னுடைய தன்னுடைய இடத்திலிருந்து, அதாவது பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியிலிருந்து 7 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியே பார்க்குறாருங்க. அதாவது 7 குரு பகவான் இருந்து, அதாவது 7 சப்தமஸ்தானம், சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாக இருந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் பலிதமாகும். அதே மாதிரி நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற பாடல் வரிகளை நாம் பார்த்துருப்போம். அந்த வரிகள் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது, பயப்பட வேண்டாம். இதே குரு பகவான் தன்னுடைய பயிற்சியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் இருந்து 9 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய கடகராசியை பார்க்குறாரு. இனம் புரியாத மன உற்சாகம் வந்துகிட்டு இருக்கும், பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இந்த குரு பயிற்சியில் ஒன்று சேரும். அதே சமயத்தில் கணவனும் மனைவியும் அன்போடு பாசத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறத விட அந்யோன்யத்தோடும் அடிப்படை மரியாதையோடும் பழகக்கூடிய அரும் பெருமையான வாய்ப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அமைப்போடு இந்த குரு பகவானுடைய
பயிற்சி சிறப்பாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மாணவர்களுக்கு மன ஊக்கம் அதிகரிக்கும், அதே சமயத்தில் மாணவிகளுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். இனம் புரியாத, அதாவது தன்னுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இஷ்டமில்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இஷ்டப்பட்டு கல்வியில் கஷ்டப்பட முன்னுக்கு வருவாங்க. அந்த முன்னுக்கு வருவதன் மூலமாக வாழ்க்கையிலும் முன்னேறக்கூடிய தகுதி, தகுதியான பாடத்திட்டங்களை வகுத்தெடுத்து, தகுதியான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து, தகுதியான முறையில் படித்து தன்னுடைய தகுதியை மிகுதியாக்கி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வல்லமையும் அதற்கான வாய்ப்பும் இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் எல்லாம் வல்ல குரு பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.